ஆட்சேபித்ததுதான். எந்த ஒரு இயக்கம் வந்து துவங்கினாலும் மக்கள் பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு சிறந்த திட்டங்களை வகுத்து செயல்பட்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அந்த திட்டங்களை செயல் வடிவமாக்குவது தான் ஒரு இயக்கத்தின் கொள்கையாக இருக்கும், இலக்காகவும் இருக்கும். அந்த இலக்கில் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகத்தை முழுமைப்படுத்தி கொண்டு நிர்வாகத்தை மேலும் சீர்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், இப்போ எவ்வளோ நாள் தான் இன்னும் சீர்படுத்திங்கன்னா படுத்திக்கிட்டே தான் இருப்போம். அதனால் எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்வது தான் இந்த இயக்கம். சமத்துவ மக்கள் கட்சி துவங்கியது முதல் இன்று வரை சமூக பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அறிக்கைகள் வெளியிட்டு தேவையான போது நேரடியாக சென்று ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கலந்து கொண்டு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எடுத்துரைத்து இந்த பணிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அது தொடரும். அண்மையில் 7வது பொதுக்குழு சிறப்பாக ஈரோட்டில் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த சிறப்பாக என்னுடைய தோழர்கள் என்னுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி. ஒரு பிரம்மாண்ட பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு சிறந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது நிர்வாகம் தீவிரப்படுத்தப்பட்டு முழுமையான உற்சாகத்துடன் செயல்பட்டால் மக்களுக்கு சேவை செய்தால் நிச்சயமான வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறோம். இந்த தேர்தலை எப்படி சந்திக்க முடியும், ஜனநாயகம் இருக்கிற காலகட்டத்தில் ஜனநாயகம் நிலைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் எல்லாருக்கும் வழங்கணும் தேர்தல் வாக்குறதுன்னு சொன்னாங்க. எங்களை சற்று மாறுபட்டு கிடையாது இருக்கும். நாங்கள் இருக்கிற எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லும்போது இலவசங்களை தவிர்க்கணும்னு சொல்லுவோம். யாருக்கு கொடுக்கணும் நிர்ணயிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது. 6.57 லட்சம் கோடி பற்றாக்குறை அப்படின்னு இருக்கும்போது அதை குறைப்பதற்காக தொழில் வளத்தை பெருக்கி பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான திட்டங்களை வகுத்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை நோக்கி பயணிக்கும் போது இலவசங்களை தவிர்த்து தேவைப்படுகின்ற இலவசங்களை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கின்ற கருத்து தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் கஞ்சா இந்த மாதிரி போட்ட பொருட்கள், அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசு நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க, தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. போதைப் பொருள் ஊடுருவி விட்டது என்பது நாட்டு தமிழகத்தில் மட்டுமல்ல அனைத்து இடங்களும் ஊடுருவித்துறை இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை அதை யாராலும் மறுக்க முடியாது. தனிப்படை அமைத்து அதற்கான தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறார்கள். இந்த முயற்சிகளின் பாராட்டுகள். ஆனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்வார்கள். ஆக மாணவர்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போதைப் பொருள்கள் தானாகவே வளர்ந்துவிடும். உங்கள் ஆரோக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம். வருங்கால சமுதாயம் இளைய சமுதாயம் 2025 அதிகமான இளைஞர்களுடைய நாடு இந்தியா என்று இருக்கும்போது அந்த இளைஞர் சொல்வது ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது மனித வளம். மனித வளம் இளைய மனித வளம் உள்ள ஒரு நாடு இந்தியா. அந்த இளைஞர்களை சீர்கெடுக்க வேண்டும், அவர்கள் மூளைச்சலவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஒரு ஐயம் வருவதால் தான் நான் இளைஞரை கேட்டுக்கொள்கின்றேன். ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் தான் எதையும் சாதிக்க முடியும். நமது பொருளாதாரம் உயர்வு பெற வேண்டும் என்று சொன்னால், நமது பொருளாதாரம் உயர்வு பெற வேண்டும்னால் உழைக்க வேண்டும். உழைப்பதற்கு உங்கள் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறப்பாக இருக்கணும். ஆனால் இந்த போதைப் பொருள் ஊடுருவலை தடுப்பதற்கு அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கையும் ஒத்துழைக்க வேண்டும், மக்கள் ஒத்துழைக்கணும். ஆனால் நாங்களே வந்து ஸ்டே நோ டு ட்ரக்ஸ், போதை ஒழிப்பை பற்றி நாங்கள் தீவிரமாக இறங்கி பேசிகிட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்வது வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர் இருக்கும்போதும் எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியை பார்த்து சொல்வது உண்டுதான். என்னை பொறுத்தவரை நான் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு வந்துட்டுருக்கேன். யூ ஹவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு. எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எங்கேயோ வந்து பெரிய பெரிய கலவரங்கள் வெடித்து அந்த கலவரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் சென்றால் தான் அந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும். பல இடங்கள் எங்கெங்கேயோ வந்து திருட்டு நடப்பது அல்லது கொலை நடப்பது என்று சொன்னால் அது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போலீஸ் அதிகாரி இருக்கும். அதை உடனடியாக கண்டுபிடித்து தண்டனை வழங்கப்படுகிறதா? வழங்கப்படாவிட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்லலாம். அது ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோம், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னோம், 30 நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்கும் போது நீதிமன்றம் அவகாசம் கொடுத்து மேல் முறையீடு செய்யலாம் என கொடுத்துருக்கும் போது பார்லிமெண்டரி கமிட்டி கூட வெயிட்டு 30 நாள் அவகாசம் கொடுத்து என்ன நடக்குது இந்த தீர்ப்பின் அடிப்படையிலோ மேல்முறையீடுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தகுதி நீக்கம் செய்வது முடிவெடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே பதிவு செய்துவிட்டேன். ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க அப்படின்னு நீங்களே எதை சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி
ஆன்லைன் நம்பி விளையாடுங்கன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. பருவனைப்பட்டு இந்த கேள்வி கேட்டு செயல்கின்ற செயலியும் சரத்குமார் நல்ல எண்ணத்தையும் கொள்கையும் சீர்குலைப்பதற்காக பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்வி இது. என்னை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் அப்படின்னு சொன்னால் ரவியை தவிர மற்ற எல்லா சூதாட்டம் ஆன்லைன் கிரிக்கெட் ஆன்லைனில் எல்லா விதமான சூதாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடை செய்ய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு தீவிரமான நடவடிக்கை சட்டம் இயற்றினால் யார் நடிக்க போகிறாங்கல்ல, யார் அந்த அட்வைசர் நடிக்க போகிறாங்க, யார் நடிக்க போகிறோம், நான் நடிக்க போகிறது இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் கடுமையான சட்டம் வர வேண்டும். இதுதான் பல முறை நான் சொல்லிட்டேன். போர்னோகிராஃபி அப்படின்னு இருக்குது. இளைஞர்கள் என்ன பார்க்குறாங்கன்னே தெரியல. கதவை தட்டி வீட்டுக்குள்ளே அப்பா கதவை தட்டி வரது இல்லையான்னு கேட்குற அளவுக்கு இந்த இளைஞர்கள் முன்னேறி விட்டார்கள். அவங்க வந்து இணையதளத்தில் என்னெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ பல வெளிநாட்டில் பார்க்கும்போது யூஏஇ, மலேசியா இங்கெல்லாம் நீங்கள் போர்னோகிராஃபி சைட்டு உள்ளே போக முடியாது. அப்போ அதிலையும் தடுக்க மாட்டேன்றோம். குடிப்பழக்கம் குடியே கெடுக்குன்றீங்க, குடியே கெடுக்குன்றோம். சிகரெட் ஸ்மோக்கிங் சென்ச்சுரிஸ் ஹெல்த் புற்றுநோயை உண்டாக்கும்னு சொல்லணும். ஆனால் அதை திட்டாக இருக்கும். இப்போ ஏன் தடை சட்டம் வரல? அப்போ எதை தடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து அதை தீவிரமாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நியூசிலாண்டு தேர் சோ ஸ்மோக்கிங், வை கான்ட் பி பி ஸ்மோக் ஃப்ரீ, வை கான்ட் பி பி லிக்கர் ஃப்ரீ. ஆனால் திருப்பி அனுப்பிச்சு தவறுன்னு சொல்லித்தரான். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோமே. அது அவருடைய முடிவு. பட்டு